சோந்து போகாதீங்க, பலவீனப்பட்டு போகாதீங்க. டிஎல் ஆஸ்பான் எத்தனை பேருக்கு தெரியும்? டிஎல் ஆஸ்பான் என்ன இப்படி முழிக்கிறிய? எத்தனை தடவை நான் சர்ச்சிலே சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து பாருங்கன்னா ஓரல் ராபர்ட்டு கூட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர். ஓரல் ராபர்ட்டோட ரொம்ப நெருங்கி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர். டிஎல் ஆஸ்பான் முத முத இந்தியாவுக்கு டெல்லிக்கு தான் வந்தார். இந்த அருகார் பார்த்தீங்களா, இவர் முத முத பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் வந்தார். டெல்லியில வந்து டிராக்ஸ் மினிஸ்ட்ரி அப்படி பண்ணார், தெரு தெருவா டிராக்ஸ் கொடுத்தார், தெரு தெருவா கொடுத்தார், பிரசங்கம் தெரு தெருவா பண்ணார். ஒருத்தம் கூட ரசிக்கப்படல, ஒருத்தம் கூட சுகமா பெறல, ஒருத்தம் கூட மனம் மாறல. சரீரம் வியாதிப்பட்டு இவரும் மனைவியும் பலவீனப்பட்டு தோற்றவர்களாய் பலவீனத்தோட திரும்பி அவருடைய நாட்டுக்கு போனார். போய் உட்கார்ந்து அழுதா. என்னாண்டவரே ஏன் 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 அழுதா? அழுதுட்டு ஒரு கூட்டத்துக்கு அவன் மனைவி போயிருந்தாங்க. அந்த வார்த்தை அவன் மனைவியை தொட்டது. இவர் போல, இவர் வீட்டில் இருக்கிறாரு. அவன் மனைவி சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, வாங்க உன்னை டிஎல் ஆஸ்மான் அங்கே போகிறா. மனைவி டிஎல் ஆஸ்மான் உட்காந்து உட்காந்து ஜெபம் பண்றாங்க. அந்த கூட்டத்தில் பரிசுத்தாவியின் வல்லமை உனக்கு இருந்தா தான் நீ ஊழியத்தில் ஜெயம் பெற முடியும். உன் சரீர ஜீவன் இல்ல, ஆவியானோருடைய பலன் உனக்குள்ள இருந்தா தான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். ஜெயம் பெற்ற ஒரு ஜீவியம் வாழணும்னா நமக்கு ஒரு பெரிய பலன் தேவை, ஆவிக்குரிய பலன் தேவை. உலக பலன் இல்லை, நான் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கேன், நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நல்லா ஒர்க் அவுட் பண்றேன், நல்லா வாக்கிங் போறேன். அது வந்து பவுல் சொன்னது போல உங்கள் சரீர முயற்சி வந்து உங்கள் சரீரத்துக்கு புரோஜனமா இருக்கும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமற்றதா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவருடைய பலன், பரிசுத்தாவியின் பலன், இது வேணுமா? டிஎல் ஆஸ்பான் இதை கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு ஓடினாரு, கதவு பூட்டினாரு. ஆண்டவர் உட்கார்ந்து பல மணி நேரம் அழுதா, என்ன நிரப்புங்க, நான் தோத்தவனா வந்திருக்கிறேன், என்ன பரிசுத்தாவினால் நிரப்புங்க. நிரப்பப்பட்டு வல்லமையை பெற்று பலனை பெற்றார். அதுக்கப்புறம் எலியா 40 நாள் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே பருவதம் மட்டும் 40 நாள் நடந்து திரிந்தாராம். கிறிஸ்துவுக்காக ஓட ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்தாராம். டிஎல் ஆஸ்பான் அகைன் கம் பேக் டு இந்தியா 1958. அதே இந்தியாவில் மதுரைக்கு வந்தார். மதுரை பட்டணமே அசையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் டிஎல் ஆஸ்பானை பயன்படுத்தினார். எங்க அம்மா சொல்லுவாங்க, மதுரையில் தியேட்டரில் கூட்டம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கிடையாது, மார்க்கெட்டில் கூட்டம் கிடையாது. டிஎல் ஆஸ்பான் வந்த போது இயேசு வந்துட்டார்னு சொல்லி ஓடுனாங்களாம். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா அப்போ, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு எப்போ அப்போ 58, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, என் நான் அவருக்கு நல்லா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏ சாமியே வந்துட்டாரு அப்படின்னாங்களாம். பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் கூட்டம், மைதானமே நிரம்பி மதுரையில் சுற்றி இருக்கிற கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் ஓடி வந்தாங்களாம். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தா. மரித்தோர்களை உயிரோடு எழும்ப பண்ணினா, நடக்க முடியாதவனை கர்த்தர் நடக்க பண்ணினா. யாரை கர்த்தர் கையில் எடுப்பார் தெரியுமா? பலப்படுகிறவர்களை. நீங்கள் மற்றவர்களையும் பலப்படுத்தவனும், நீங்களும் பலனோடு இருக்கணும். ஊழியம் செய்கிற ஆளே பலவீனத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களை கையில் எடுப்பாரா? என்ன போராட்டம், என்ன தோல்வி, என்ன என்ன நெருக்கம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள பலன் பெற்று இருக்கிற கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி யார் பலனோடு கிறிஸ்துவுக்காக தைரியமாய் நிற்கிறீர்களோ உங்களை தான் கர்த்தர் கையில் எடுப்பார்.